ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உளுந்து வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வடை செய்கிறதுக்கு 1.5 கப் வந்து உளுந்து நான் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வடை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1.5 கப் உளுந்து எடுத்து வச்சுக்கிறேன். வெறும் உளுந்து மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இப்போ இது கூட தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். உளுந்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லைனா 4 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். நல்லா ஊற வைக்கணும். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து இதை ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்கிறேன். மிக்ஸியில் அரைச்சாலும் நல்லா வரும். மிக்ஸியில் அரைச்சா ரொம்ப கிறிஸ்பினஸ் வந்து வராது, கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாக வரும். ஆனால் இந்த மாதிரி கிரைண்டரில் அரைக்கும் போது அதோடய ஏர் வந்து அதில் நல்லா உள்ளே போகிறதுனால நல்லா வந்து கிறிஸ்பினஸாக உளுந்து வடை கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிரைண்டரில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸிலையும் நல்லா தான் வரும், ஆனால் இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வராது. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும், ரொம்ப விடக்கூடாது. ரொம்ப விட்டாக்கி உளுந்து வடை செய்யும்போது இந்த எண்ணெய் வந்து நிறைய குடிச்சிரும். அந்த உளுந்தில் வந்து ஏகப்பட்ட எண்ணெய் வந்து சேரும். அதனால ரொம்ப கம்மியாக தான் தண்ணி விட்டு இதை அரைக்கணும். ரொம்ப பார்த்து பொறுமையாக அரைக்கணும். தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக விட்டு தான் அரைக்கணும். பாருங்கள், இப்போ உளுந்து வந்து நல்லா அரைச்சிட்ருக்குது. இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிட்டு நான் நல்லா அரைச்சிட்டு இப்போ நான் அதை தனியாக எடுக்கிறேன். நல்லா பட்டு போல் நல்லா அரைச்சிட்டு இப்போ நான் அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்ருக்குறேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அழகாக அரைச்சிருக்குது. கிரைண்டரில் அரைச்சாதான் இந்த மாதிரி நல்லா அரைக்கும். இந்த அரைச்சி வச்சிருக்கிற உளுந்த மாவில் சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு, அப்புறமா நல்ல மிளகு, முழு நல்ல மிளகு, ஒரு 2 சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் உளுந்த வடைக்கு சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்த வடை செய்கிறதுக்கு முதல்ல தண்ணியில் கையை முக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க கையில், உள்ளங்கையில் இப்படி எடுத்துகிட்டு நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் கொண்டு போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், எண்ணெய் நல்லா சுட்டுட்ருக்கு. அப்படியே கொண்டு அந்த நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே கொண்டு போட்டுறணும். பார்த்து பொறுமையாக உள்ளே வைக்கணும். லைட்டாக நடுவில் கொஞ்சம் அமுக்குனா போதும், அப்படியே கொண்டு எண்ணெயில் கொண்டு போட்டுடலாம். இப்படி உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக அமுக்கிட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். இந்த மாதிரி தான் உளுந்த வடை போடணும். ரொம்ப ஈஸி தான். முதல்ல கையை வந்து தண்ணிக்குள்ளே நினச்சிக்கிடணும், அப்புறம் மாவு எடுக்கணும், அப்புறம் நடுவில் ஓட்டை போடணும், அப்புறம் எண்ணெயில் வந்து வைக்கணும். இவ்வளோ தான் அதனுடைய ப்ரொசீஜரே. பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையை முதல்ல தண்ணியில் நினைக்கணும், அப்புறம் மாவில் எடுக்கணும், மாவு எடுக்கணும். சின்ன கொஞ்சமாக மாவு எடுத்தால் போதும், அது சின்ன உருட்டையாக உருட்டி
அப்புறம் எண்ணெய் கிட்ட போகும்போது லைட்டாக ஓட்ட போட்டு உள்ளே போட்டுற வேண்டியதுதான். இதுதான் இதோட ப்ரொசீஜர். பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி போட்டு வடையை வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள் உளுந்த வடை, கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான். பாருங்கள் உளுந்த வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட் அருமையாக வந்திருக்கு உளுந்த வடை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. உளுந்து வந்து குழந்தைங்களுக்கு சேர்றது ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக மொறு மொறுன்ட்டு இந்த வடை வந்திருக்குன்ட்டு பாருங்கள். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.